பொன் வில்சன், ஆளுநர் அனுப்பியிருக்கிற மசோதாக்கள் குறித்து உங்களுடைய பார்வையாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதாவது அவர் விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்கிறார், அல்லது அதில் அவருக்கான சில ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுமா, அல்ல அவர் நீதிமன்ற வழக்குக்காக இப்போது அனுப்பியிருக்கிறார்? இல்லை, நிச்சயமாக நம்ம பார்த்தா அது நீதிமன்ற வழக்குக்காகத்தான் இந்த நேரத்துக்கு அவர் அனுப்பினதுன்றது உண்மைதான். அது அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவருடைய அதிகாரங்கள் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய இடத்துல கிரே ஏரியாஸ் இருக்குது, அது அது வந்து முரண்பாடு உள்ளது, அது நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு உட்பட்டது இல்லைன்னா அமெண்ட்மெண்ட்டுக்கு உட்பட்டது, அது வேறு விஷயம். அதே மாதிரி நம்ம மாநில அரசு இயற்றிய சட்டங்கள் எல்லாம் வந்து உண்மையில் நம்மளுக்கு நியாயமானதா இல்லை நேர்மையானதானா, அதில் கருத்து வேறுபாடு கட்சிக்கு கட்சி இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும், மத்தியில் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும், தங்கள் வளர்ச்சி அல்லது சாதனைகளை வந்து நம்பாமல் கவர்னர்களை நம்புகிறார்களோ அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்களோ என்ற ஒரு எண்ணம் வருது. ஏனென்றால் மாநில தலைவர்களை நம்பாமல் இவர்கள் மாநில ஆளுநர்களை நம்புகிறார்களோ தங்களுடைய வளர்ச்சிக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்றதுக்கு ஒரு ப்ராப்பரான உதாரணத்தோடையே இந்த கேள்வி கேட்குறேன், நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காகவே இன்று மறைந்த சங்கரையா அவர்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கணுங்கிறது வந்து கடந்த ஒரு மாதமாக மிகப்பெரிய பேசுபொருளாச்சு. சங்கரையா யார் என்று இந்த இளைய தலைமுறையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த சூழலில் அவருடைய மறைவிற்கும் இல்லை அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணுங்கிறது தமிழ்நாடு பாஜகவுடைய ஒரு அவங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க, அது எல்லாமே நடந்தது. ஆனால் ஆளுநர் வந்து டாக்டர் பட்டம் கொடுக்காமல் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது பாஜக இதில் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பாஜக இருக்குதுன்னா நம்ம வந்து அதை சந்தேகப்படத்தானே செய்ய முடியும். அகில இந்திய அளவில்ன்னும்போது நம்ம அந்த இயற்கையாக, இப்போ கவர்னர் வந்து ஆளுநர், மத்திய அரசால் நியமிக்கப்படுற ஆளுநர், அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி, அப்படின்றது தான். சில முக்கியமான சட்டங்களுக்கு பெருவாரியான மக்கள் விரும்புகிற சட்டங்களுக்கு பெருவாரியான மக்கள் நியாயம்தான் அப்படின்னு பரவலாக நினைக்கிற சட்டங்களுக்கு அவர் எந்த காரணமும் இல்லாமல் வந்து அதை அப்படியே நிறுத்தி வச்சுருந்தா அந்த சந்தேகம் ஏற்படத்தானே செய்யும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஒழிய வேறு என்னென்னா, கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருக்குதா அப்படின்போது கான்ஸ்டியூஷனில் நிறைய இடத்துல அந்த அதிகாரங்கள் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு, அதோட எல்லை என்ன? ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு சொல்கிறோம் நம்ம, அது ஒரு கிளாஸில் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுறோம். அதான் அது 200ல், ஆர்டிகல் 200ல் அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுக்கு வரையறை என்ன? ஒருவேளை வரையறை கொடுத்துட்டா ஃபெடரேஷன் வந்து பாதிக்கப்படுமோ அப்படின்ற எண்ணமும் இருக்குது. வரையறை இல்லாமல் இருந்தால் அது மாநில உரிமைகள் பாதிக்கப்படுமோ அப்படின்ற எண்ணம், ரெண்டுமே இருக்குது அந்த இடத்துல. அதனால தான் அது வந்து ஒரு சிக்கலில் இருக்குது. அதுமாதிரி டிஸ்கிரேஷனரி பவர்ன்றாங்க 163ல் டிஸ்கிரேஷனரி பவர் அந்த அது எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் டிஸ்கிரேஷனரி பவர், அதாவது அதே மாதிரி 361ல் இம்யூன், கவர்மெண்ட் கவர்னரும் சரி ஜனாதிபதியும் சரி, தே ஆர் இம்யூன் டு கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ். ஆனால் கோர்ட் எடுக்குது, எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட்டு எதிராக சொல்லுது கோர்ட்டு. அப்போ கோர்ட்டுக்கு உரிமை இருக்குது, ஆனால் சட்ட பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் பிரகாரம் உரிமை இல்லை அப்படின்றதான். இதெல்லாம் நிறையா கிரே ஏரியாஸ் இருக்குது. இந்த எல்லையை வந்து ஆளுநர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான். அது நம்ம ஆளுநருக்கு அது தெரியுதான்றா, நிறைய இடத்துல அது தெரியலன்றது தான் கசப்பான உண்மை. ஏனென்றால் ஆளுநர் வந்து நிறைய விஷயத்தில் கான்ட்ரடிக்ஷனாக இருக்காரு. ஏன் எப்படி தெரியலன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து சக்கரையா மிகப்பெரிய உதாரணம் ஒன்று சொல்கிறீங்க. அடுத்தது நான் என்ன சொல்கிறேன், இப்போ சைலேந்திர பாபு டிஎன்பிஎஸ்சிக்கு, அது வந்து என்னென்னா இப்போது 6 வருஷம் அதுக்கு கால அவகாசம். அவருக்கு வந்து வயது 60 ஆகுதோ 61 ஆகுதோ இல்லை அந்த காலம் வந்து 1 வருஷம் இருக்குதோ 6 மாதம் இருக்குதோ, அது வந்து அரசியல் ரீதியாக ஏற்புடையது கிடையாது. நம்ம சொல்லலாம், அது வந்து விமர்சனம் பண்ணலாம். அந்த அது வந்து அந்த வாய்ப்பு ஒரு இளைஞருக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் அவர் இல்லாத அவர் எல்லா பதவியும் வகிச்சிட்டாரே, புது வசா ஒரு இடத்துல போட வேண்டியது அவசியம் இல்லையா? அது ஒரு இளைஞர், இது வந்து அரசியல் ரீதியாக பேசுது. ஆனால் சட்ட ரீதியாக வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. கவர்னருக்கு அந்த வேலையில் கவர்னர் என்ன செய்யணும், அதை பாஸ் பண்ணிடலாம், கவர்னர் பாஸ் பண்ணிடலாம், அது மக்கள்கிட்ட விட்டுடலாம் இல்லைனா அரசியல் கட்சிக்கிட்ட விட்டுடலாம். சட்டப்பிரகாரம் அது வந்து செல்லுபடியாகும், அதை பாஸ் பண்ணி அது தேவையில்லாமல் நிறுத்தி வைக்கலாம். இன்னொன்னா, அவர் சில வார்த்தைகள் வந்து விட்டுடுறாரு. ஒரு இடத்துல தேவையில்லாத இடத்துல பேசும்போது இஃப் ஐ எம் வித்ஹோல்டிங் எ பில் இட் இஸ் டெட்டுன்றார், அது அவசியம் இல்லை. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு, அந்த பில் வந்து நீட் பில் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பியாச்சு. அப்போ ஒரு பேரண்ட் வந்து சாதாரணமாக கேட்கும்போது அவருக்கு என்ன பதில் சொல்லணும், அது வந்து ஜனாதிபதி பார்வைக்கு இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல, நான் அது கையெழுத்தே போட மாட்டேன்,
அவர்கிட்ட இல்லாத ஒன்றுக்கு வந்து என்கிட்ட இருந்தால் நான் கையெழுத்தே போட மாட்டேன் ஒரு கற்பனையில் ஒரு எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறார். அப்போ என்னென்னா அவருடைய நாம் அவர் வந்து அந்த ஐபிஎஸ் ரேங்க் என்னன்றது பார்க்குறாரு. அந்த எல்லை வேறு, இந்த எல்லை வேறு, கவர்னர் எல்லை வேறு. அப்போது இது ரெண்டையும் வந்து அவர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்ற எண்ணம் வருது. மற்றபடி வந்து நம்முடைய மசோதாக்கள்லாம் வந்து எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, இன்னைக்கு அசாம் கவர்னர் அசேஷம் அவரை வந்து நீக்கணும்னு சொல்லி அங்கே எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்படி பல இடங்கள்லையும் சொல்றாங்க இல்லையா, அப்ப பர்டிகுலரா தனிநபர் சார்ந்த பிரச்சனையா இதை அணுக முடியாது. இதேதான் கேரளாவில் ஆரிஃப் முகமது கான், அதாவது 8 மசோதாவில் 3 வந்து 2 மேலே இருக்குது. அதே மாதிரி பஞ்சாப்ல வந்து 22 தான் அவர் பாஸ் பண்ணியிருக்காரு பன்வாரிலால் புரோஹித். மீதி 7 ரெண்டு வருஷமாக பெண்டிங் இருக்கிற மசோதாக்கள். அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொன்னா அதில் 3 வந்து நிதி மசோதாக்கள். அது வந்து அக்டோபர் 19 அவர்கள் வந்து சிறப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரை துவங்குறாங்க. அவங்க துவங்கும்போது 20 துவங்கணும்னு சபாநாயகர் கொடுக்குறாரு. 19 தான் கவர்னர் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. என்ன நோட்டிஃபிகேஷன்னா, மசோதாக்கள் என்கிட்ட பரிசீலனை இருக்குது, பண மசோதாக்கள் கூட நான் ஆய்வு செய்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு. ஜூன் மாதமே பட்ஜெட் இது முடிஞ்சிருச்சு கூட்டத்தொடர், இப்போ நீங்கள் 20 கூட்டத்தொடர் கூட்டுவது சட்டத்திற்கு விரோதமானதுன்னு சொல்கிறாரு. அதைத்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரமூர்த்தி தலைமையில் இருக்க அமர்வு என்ன சொல்லுதுன்னா, யூஆர் பிளேயிங் வித் ஃபயர். பஞ்சாப் விஷயத்தில் தான் அதை சொல்லுது. எப்படின்னா, சட்டவிரோதமானதுன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தையே நீங்கள் சொல்கிறீங்கன்னா நெருப்போடு நீங்கள் விளையாடுறீர்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு உச்சநீதிமன்றம் சொன்னது என்னென்னா, மனு செய்த அத்தனை ஆளுநர்களும் மனு செய்த பிறகு தான் அதை வந்து மசோதாவை நிறைவேற்றுறாங்க, இல்லைன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது என்ன தொடர்ந்து தெலுங்கானாலேருந்து இது நடக்குது அப்படின்றாரு. ரெண்டாவது நான் சொன்னேன்னா, அவர் ஆர்என் ரவி மேலே சொல்கிற விஷயத்த சொல்கிறேன், யூஆர் கிரியேட்டிங் எ கான்ஸ்டிடியூஷனல் டெட்லாக். ஒரு நிர்வாகத்தை வந்து முடக்கிற விஷயத்தை வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு கவர்னர் செய்யக்கூடாது. அது எக்ஸ்ட்ரீம் கண்டனம், அது மிகப்பெரிய கண்டனம். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, டே டு டே ஆக்டிவிட்டீஸ், தினசரி நடக்க வேண்டிய மாநில நிர்வாகத்தை திணற வைப்பது அது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது, சீரியஸ் கன்சர்ன் அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, 2 சொல்கிறாரு, கவர்னருக்கும் சொல்கிறாரு, இருவருமே ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். இன்னொன்னா, ரெண்டு பக்கமும் வெளிப்படை தன்மை இருக்கணும். அந்த காலத்தில் வந்து பூடகமாக இருந்திருக்கலாம், இன்றைக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லாமே வந்து வெளிப்படை தன்மை ஆயிடுச்சு. டே டு டே என்ன நடக்குதுன்றது அப் டு டேட்டு வந்து நம்மளுக்கு வலைதளத்தில் தெரியுது, எல்லாமே இருக்குது. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்துருக்கீங்க, சட்டமன்ற நடவடிக்கை கூட நாங்கள் நேரடி ஒளிபரப்பு பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கவர்னர் வந்து இப்போ இந்த 10 நீங்களே சொல்கிறீங்க, 10 எதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு இன்னும் வெளிப்படையாக தெரியல. என்ன காரணங்கள் அவர் சொல்லியிருக்காரு, அதில் காரணங்கள் சொல்லியிருக்காரா, பிளைண்டை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரா, இல்லை கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்காரா, அந்த வெளிப்படைத்தன்மை. அதே மாதிரி நம்ம என்ன கொடுக்க போகிறோம் இந்த 10 அதுவும் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட நம்மளுக்கு வெளியே வரல. மற்றபடி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி அதில் உரிமை இருக்குது, ரெண்டாவது ஒரு அனுப்ப போகிறாங்க. ஆனால் என்னன்ற கிளாரிட்டி மக்கள் மத்தியில் வரணுமா இல்லையா, அது இன்றைக்கு வரைக்கும் நம்ம அரசாங்கமும் கொடுக்கல, கவர்னர் சைட்லையும் கொடுக்கல. கவர்னர் சைடு இஸ் நாட் எலெக்டட் பாடி, அவருக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ஓட்டு கேட்க போகிறோம், அப்போ நம்ம மக்கள் மத்தியில் இதை சொல்லணும்ல, நாங்கள் நேர்மையாக அனுப்புனதுக்கு இதெல்லாம் வந்து நொண்டி சாக்கு வச்சு அவர் கேட்டிருக்காரு, இந்த கிளாரிஃபிகேஷன்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம், அவர் ஏற்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு வெளிப்படை தன்மை இருந்தால் இன்னும் இந்த அரசாங்கத்தின் மேலே நம்பிக்கை தன்மை வரும். ஏன்னா ஏற்கனவே வந்து துணைவேந்தர் மசோதாக்கள் வந்து 93 ஜெயலலிதா அம்மா அரசாங்கம் இருக்கும்போது இதே மாதிரி மசோதா சென்னாரெட்டிக்கு எதிராக தாக்கல் பண்ணப்பட்டு இதே திமுக அரசாங்கம் அதை எதிர்த்து அதை பேராசிரியர் அவர்கள் வந்து இது முட்டாள்தனமானதுன்ற வார்த்தையும் பயன்படுத்தினார். ஏனென்றால் அந்த பவர் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம எலெக்டட் பண்ண சில நேரம் வந்து நம்ம அரசாங்கம் இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் பிரசிடென்ட் ரூல் இருக்கலாம், கவர்னர் ரூல் இருக்கலாம், அது அரசாங்கம் இல்லாத நேரத்துலையும் அந்த கல்வித்துறை வந்து செயல்படணும். அதனால் இது வந்து அவர்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற காரணத்தை சொல்லி அந்த நேரத்தில் எதிர்த்தாங்க. அது மாதிரி அரசியல் ரீதியாக நம்ம மாறுபட்ட தன்மை எடுக்கலாம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் கவர்னர் வந்து அதை பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடாது, அதை வந்து அவர் நியாயமாக வந்து பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் ஆன சொன்ன மாதிரி 175 பிரகாரம் மட்டும் இல்லை, என்னென்னா இது வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுப்பட்டியலில் இருக்கும்போது ஏனென்றால் 76 பொதுப்பட்டியல் கொண்டு வந்துட்டாங்க. பொதுப்பட்டியலில் இருக்கும்பொழுது என்னென்னா 170 தேர்தல் வாக்குறுதி 170 நீங்கள் கொடுத்த பிரதான வாக்குறுதி திமுக என்னென்னா, பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை நாங்கள்
மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கு தீவிர முயற்சி உடனடியாக எடுப்போம் அப்படின்னு 170 தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் எடுத்துருக்கணும், அதை எடுக்கலை. ஏனென்றால் ரெண்டாவது அனுப்புனாலும் இதில் சில விஷயங்கள் அவர் ஜனாதிபதிக்கு அனுப்ப மாட்டான்ற நிச்சயம் கிடையாது அப்படின்ற விஷயத்துக்காக நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம சபாநாயகர் அப்பாவும் அண்ணன் சொன்னார், அப்புறம் தான் ஃபைலை பிரிக்க போகிறேன். ஆனால் முன்கூட்டியே அவர் சொல்லிட்டாரு எந்த திருத்தமும் இல்லாமல் நாங்கள் அனுப்ப போகிறோன்னு.